கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தலைவர் கலைஞர் இருந்த காலகட்டத்திலும் சரி, இப்பொழுது உயிரின மேலான அன்பு தளபதி அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அன்றாட தலைவர் தளபதியார் என்கின்ற ஆணைகளை அவர் வெளியிடுகின்ற மத்திய அரசு மாநில அரசு மீது உள்ள ஊழல் பட்டியல்களை, ஒவ்வொரு அமைச்சர் மீதும் இருக்கின்ற அவர்கள் செய்கின்ற அடாவடிகளை எல்லாம் தினமும் பத்திரிகையின் வாயிலாக அல்லது பல தொலைக்காட்சியின் மூலமாக வருவதை விட நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் மூலம் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி மரியாதைக்குரிய அண்ணன் பிடிஆர் பள்ளிவீரன் அவர்களால் தலைமையேற்று சிறப்பான முறையில் இன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இன்று வரை அவர்கள் அடிக்கின்ற கொள்ளைகள், அன்றாட நிகழ்வுகள், இவைகளெல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையிலும் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பான முறையில் செயலாற்றி வருவது மிகவும் வாழ்த்த வேண்டிய விஷயம். நம்முடைய இயக்கத்தில் பல அணிகள் இருந்தாலும் அணிகளில் இந்த நம்ம அத்தனை அணிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ப்படையில் இருக்கின்ற கடற்படை, அதே போன்ற தரைப்படை, விமானப்படை போன்ற மொழிகளுக்கு தகவல் தொழில் மிக முக்கியம். அங்கிருந்து தகவல் தொழிலிருந்து வரக்கூடிய மெசேஜ் வச்சு தான் அட்டாக் பண்ணுறது, இல்லை நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது அவைகளால் செய்ய முடியும். அதுபோன்று நம்முடைய அணிகளில், இயக்கத்தில் பல அணிகள் இருந்தாலும் அந்த அணிகளுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய முத்தாய்ப்பு வாய்ந்த அணியாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி விளங்கி கொண்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்வுகளும் அன்றாட எதிர்நோக்கி இருக்கின்ற நிகழ்வுகளையும் தினமும் தினமும் பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அணியாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி இந்த இடம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த அணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கின்ற தம்பி ராஜா, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தம்பி பர்வீன்குமார் துணை அமைப்பாளர், அதே போன்ற அருமை தம்பி கிரிதரன், தொகுதி அமைப்பாளராக இருக்கக்கூடிய தம்பி ஓ சுரேந்திரன், அருமை தம்பி ஆவடி கிருஷ்ணகுமார், திருவள்ளூர் தொகுதியுடைய சதீஷ்குமார் போன்றவர்களெல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி இன்றைய தினம் நம்முடைய இயக்கத்தினுடைய கடுமையான வலு சேர்த்ததற்கு, கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதே போன்று நடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் மிகவும் பயனுள்ளவர்களாக அன்றாடங்களை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி விளங்கியது. அதே போன்று வருகின்ற இன்னும் 10 மாதத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டலில் முதல்வராக அமர்கின்ற பொழுது நாம் மக்களுக்கு செய்கின்ற நலப்பணிகளை, மக்களுக்கு செய்கின்ற நலத்திட்டங்களை அன்றாடம் பதிவு செய்கின்ற ஒரு அணியாகவும் இந்த தகவல் தொழில்நுட்ப அணி விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அணி மேலும் மேலும் வளர வேண்டும். பல தகவல்களை இயக்கத்தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகங்கள் சொல்ல தவறிய விஷயங்களை இந்த தகவல் தொழில்நுட்ப அணி மக்களுக்கும் இயக்கத்தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டுகின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அணி மேலும் மேலும் வளர வேண்டும், பல செய்திகளை மக்களுக்கு இயக்கத்தோழர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.